so I refuse to waste time, man. Yeah. One day it all will be fine, man. Let's go. Gotta commit to the climb. You know we're back with the Guinness, setting records every minute, every track. An addiction to the fact that we're winning, still we lack. Something's missing, need a track that is hitting, making racks, making millions. Oh, yeah. Racks, that's the mission. Yeah. I don't waste time, no, I make time. All these people wanna hate, fine, I'ma make my input and output statements. First பார்க்க போறது output statements. Output statement க்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்றது printf அப்படிங்கற ஸ்டேட்மென்ட் யூஸ் பண்ணுவோம். சோ printf ல நான் டபுள் கோட்ஸ்ல என்ன கொடுக்கறனோ அது அப்படியே print ஆகும். சோ இங்க printf ல welcome to C language அப்படினு டபுள் கோட்ஸ்ல print பண்ணிருக்கேன். என்னோட output screenல அது அப்படியே print ஆகும். சோ இரண்டாவது example பாத்தீங்கன்னா int a equal to 300 அப்படினு கொடுத்திருக்கேன். சோ அந்த வேல்யூவை print பண்ணிருக்கேன். சோ printf ல டபுள் கோட்ஸ்ல நான் என்ன கொடுக்கறனோ அப்படியே print ஆகும்னு சொன்னேன். சோ அப்ப value of a is அந்த கோலன் வரைக்கும் அப்படியே print ஆகும். இந்த மாதிரி ஏதாவது ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான வேரியபிள் ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு சொல்லி செக் பண்ணோம். அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த வேரியபிளோட வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணிக்கும். ஸோ அப்போது இங்கே ஏங்கிற வேரியபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ வேல்யூ ஆஃப் ஏ ஈஸ் அப்படின்ற அது வரைக்கும் பிரிண்ட் ஆகிட்டு ஸோ இந்த பர்சன்டேஜ் டி அப்படின்றதுக்கு பதிலாக 300 அப்படின்றத ரீப்ளேஸ் பண்ணிக்கும். இன்புட் ஸ்டேட்மெண்ட். இன்புட் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது யூசர் கிட்ட இருந்து நம்ம இன்புட் கெட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட். இங்கே scanf அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்துட்டு எக்ஸாம்பிளில் வந்துட்டு ஏபிசின்னு சொல்லிட்டு 3 வேரியபிள் வந்துட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ டிக்ளேர் பண்ணியிருந்ததுக்கப்புறம் என்டர் ஏபி வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு printfல வந்துட்டு டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்காங்க. /n அப்படின்னா நியூ லைன் அப்படின்றது அர்த்தம். ஸோ நியூ லைன் அப்படின்னா என்ன ஆகும்னா என்டர் ஏபி வேல்யூஸ் வரைக்கும் பிரிண்ட் பண்ணிட்டு இந்த /n பார்த்ததுக்கப்புறம் என்னோட கர்சர் அப்படின்றது அடுத்த லைனுக்கு பாயிண்ட் பண்ணி நிற்கும். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா scanf யூஸ் பண்ணியிருக்கோம். scanfல 2 பர்சன்டேஜ் டி கொடுத்துருக்காங்க. அதனால் 2 இன்டிஜர் வேல்யூவை இன்புட்டாக வாங்க போகிறீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு கரஸ்பாண்டிங்காக என்ன வேரியபிள் வந்துட்டு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி செக் பண்ணும். ஸோ ஏபி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஏபிக்கு உண்டான இன்புட் வேல்யூஸை வந்துட்டு நம்ம வாங்குகிறோம் அப்படின்றது ஐடென்டிஃபை பண்ணிக்கும். ஸோ 2 வேல்யூ வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு 10, 20 அப்படின்னு வாங்குகிறோம் அப்படின்னா 10ங்கிறது ஏலையும் 20ங்கிறது பிலையும் வந்துட்டு ஸ்டோர் ஆகுது. ஸோ அப்போது இது என்ன ஆம்ப்ரசன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஆஃப் ஏ, அதே மாதிரி ஆம்ப்ரசன்ட்ங்கிறது அட்ரஸ் ஆஃப் பி அப்படின்னு சொல்லிட்டு அது ஸ்பெசிஃபை பண்ணிக்கும். அதாவது எந்த மெமரி லொக்கேஷனில் என்னோட வேல்யூ ஸ்டோர் ஆகணும்னு சொல்கிறது. ஓகேங்களா. ஸோ 10, 20ன்னு வாங்கியிருக்கோம். ஸோ வாங்கின வேல்யூஸை வந்துட்டு ஆட் பண்ணுறோம். 10 + 20ங்கிறப்போ 13 ஆட் ஆகும். அது வந்துட்டு சியில் ஸ்டோர் ஆகும். அதே மாதிரியே நம்ம printf மூலமாக அதை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். சம் ஈக்குவல் டூங்கிற வரைக்கும் அதே மாதிரியே பிரிண்ட் ஆகும். ஸோ பர்சன்டேஜ் டி பார்த்தோன்னே பின்னாடி ஏதாவது வேரியபிள் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கீங்களான்னு பார்க்கும். ஸோ அந்த வேரியபிளுக்கு உண்டான வேல்யூவை இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கும். ஸோ அதாவது 30 அப்படின்ற வேல்யூ வந்துட்டு எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ ஒரு ப்ரோக்ராமை எப்படி வந்துட்டு கம்பைல் ரன் பண்ணுறது சியோட ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன், அதாவது என்னோட ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு எந்த மாதிரி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா .cங்கிற எக்ஸ்டென்ஷனில் ஸ்டோர் பண்ணணும். அதாவது ஃபைல் நேம் .c அப்படின்ற எக்ஸ்டென்ஷனில் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ ப்ரோக்ராம் வந்துட்டு டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கம்பைல் பண்ணுறதுக்காக Alt + F9 அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். ஸோ Alt F9 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா என்னோடய ப்ரோக்ராமில் எந்த எரரோ இல்லை அப்படின்னா .obj அப்படின்ற எக்ஸ்டென்ஷனில் என்னோடய ஃபைலுங்கிறது வந்துட்டு இன்னொரு ஃபைல் வந்து அது மெஷின் லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் பண்ண ஒரு லாங்குவேஜ் வந்துட்டு ஒரு ஃபைலுங்கிறது கிரியேட் ஆகும். ஸோ இந்த ஃபைல் கிரியேட் ஆனால் தான் என்னால் ப்ரோக்ராமை ரன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ரன் பண்ணுறதுக்கு வந்துட்டு நான் என்ன யூஸ் பண்ணுவேன், என்னைக்கு யூஸ் பண்ணுவேன்னா Ctrl + F9 அப்படின்றது யூஸ் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதுதான் என்னோடய C எடிட்டர். ஸோ C எடிட்டரில் நியூ கொடுத்து என்னோடய எடிட்டர் ஸ்க்ரீன் அப்படின்றத ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்துட்டு ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ .cங்கிற எக்ஸ்டென்ஷனில் என்னோடய ஃபைலை ஸ்டோர் பண்ணணும். ஸோ நான் எக்ஸாம்பிள் அப்படின்னு ஒரு ஃபைல் நேம் கொடுக்குறேன். ஸோ example.c அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் நேம் கொடுத்து என்னோடய ஃபைலை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ ஹெட்டர் ஃபைல் இன்க்ளூட் பண்ண வேண்டியதை இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெட்டர் ஃபைல் இதுக்குள்ளே தான் printf scanf அப்படின்றது இருக்குது. ஸோ அதே மாதிரியே வந்துட்டு conio.h, ஸோ கன்சோல் இன்புட் அவுட்புட் .h இதில் தான் வந்துட்டு நமக்கு கிளியர் ஸ்க்ரீனு, அதே மாதிரி getch இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு இந்த ஹெட்டர் ஃபைலில் இருக்குது. ஸோ மெயின் ஃபங்க்ஷன், ஸோ என்னோட ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் வந்துட்டு மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் அது கொடுத்துக்கிறேன். ஸோ இன்ட்டு ஏபி அதே மாதிரி சம்முன்னு சொல்லிட்டு 3 வேரியபிள் வந்துட்டு டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ டிக்ளேர் பண்ணாதான் என்னோடய ப்ரோக்ராமுக்குள்ளே நான் இந்த பர்டிகுலர் வேரியபிளை நான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா கம்பைலருக்கு நம்ம இன்டிமேட் பண்ணுறோம் என்னன்னு சொல்லிட்டு ஏபி சம் அப்படின்ற வேல்யூஸை இந்த ப்ரோக்ராமுக்குள்ளே நான் யூஸ் பண்ண போகிறேன் இன்டிஜரா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே இன்டிமேட் பண்ணுறோம். ஸோ கிளியர் ஸ்க்ரீன் இது எதுக்காகன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ ஒவ்வொரு டைமும் என்னோடய அவுட்புட்டுங்கிறத வந்துட்டு நியூ ஸ்க்ரீனில் வந்துட்டு பிரிண்ட் ஆகணுங்கிறதுக்காக இது கொடுத்துருக்கோம். ஸோ இப்படி நம்ம கொடுக்கல அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய அவுட்புட்டோட இந்த அவுட்புட்டும் அப் அண்ட் ஆகி நமக்கு காமிக்கும் ரிசல்ட்டாக. ஸோ printf அப்படின்றது என்னோட அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். டபுள் கோட்ஸில் நான் என்ன கொடுக்குறேனோ அப்படியே பிரிண்ட் ஆகும்னு சொன்னேன். ஸோ இங்கே வந்துட்டு enter the ab values அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ So enter the AB values அப்படினு கொடுக்கிறப்போ எனக்கு enter the AB values colon வரைக்கும் அப்படியே print ஆகும். ஸ்லாஷ் n அப்படின்றது escape sequence. So இந்த escape sequence ஸ்லாஷ் n அப்படின்றது என்ன மீனிங்னா நியூ லைன் அப்படின்றது மீனிங். So இத பார்த்தவனே என்ன ஆகும் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா அடுத்த லைனுக்கு வந்துட்டு என்னோட கர்சர் அப்படின்றது வெயிட் பண்ணும். கர்சர் வந்துட்டு இன்புட்காக வந்துட்டு வெயிட் பண்ணும். So அந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படினா scanf அப்படிங்கற ஸ்டேட்மென்ட் எழுதுறேன். scanfங்கிறது எதுக்காக அப்படினா input அப்படின்றது கெட் பண்றதுக்காக. So percentage d சொல்லிட்டு ரெண்டு டைம் கொடுக்கிறோம். ஏன்னா ரெண்டு இன்டிஜர் values அப்படின்றது நம்ம வாங்குறோம். அதாவது a bங்கற ரெண்டு இன்டிஜர் வேரியபிளுக்கு வேல்யூ வாங்குறோம். சோ இந்த இடத்துல &a, &d அப்படினு சொல்லிட்டு ரெண்டு வேரியபிளை வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்றோம். சோ first %dங்கிறது வந்துட்டு a க்கு உண்டான particular value. சோ a க்கு உண்டான format specifier. Second %dங்கிறது வந்துட்டு இந்த இரண்டாவது b க்கான format specifier. So இந்த மாதிரி வந்துட்டு கொடுத்துட்டு அந்த ஸ்டேட்மென்ட் எண்ட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படினா செமிகோலன் வச்சு எண்ட் பண்ணிக்கிறோம். சோ திருப்பி வந்துட்டு நம்ம ரெண்டு வேல்யூ வாங்கிட்டோம். சோ வாங்குனதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படினா sum = a + b அப்படினு கொடுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் a க்கு வந்துட்டு 10 னோ b க்கு வந்துட்டு 20 னோ நான் வேல்யூ வாங்கியிருந்தேன்னா அந்த ரெண்டு வேல்யூ ஆட் ஆகி sum அப்படிங்கற வேரியபிள்ல நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். சோ திருப்பி நான் என்ன பண்றேன்? சோ printf அப்படின்றது கொடுத்து sum வந்துட்டு நான் print பண்றேன். சோ sum = அப்படினு சொல்லி கொடுத்துட்டு ஒரு % d கொடுக்கிறேன். sum = வரைக்கும் எனக்கு அப்படியே print ஆகும். % d கொடுத்தீங்கன்னா பின்னாடி அதுக்கு கரஸ்பாண்டிங்கான வந்துட்டு வேரியபிள் வந்துட்டு கொடுத்திருக்கீங்களா அப்படினு சொல்லிட்டு செக் பண்ணோம். நான் அதுக்கான வேரியபிள் வந்து sum அப்படினு கொடுக்கிறேன். sum ஓட வேல்யூ வந்துட்டு 30. அந்த 30ங்கற வேல்யூவை எங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கினா அந்த % d அப்படிங்கற இருக்கிற இடத்துல வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கும். சோ get ch ங்கிறது வந்துட்டு என்னோட அவுட்புட்ட print பண்ணிட்டு அவுட்புட் ஸ்கிரீன்ல வெயிட் பண்றதுக்காக நான் கொடுக்கிறேன். ஏதாவது ஒரு கரெக்டரை நான் பிரஸ் பண்றப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படினா என்னோட கண்ட்ரோல்ங்கிறது திருப்பி ப்ரோகிராம் ஸ்கிரீனுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும். இஃப் சப்போஸ் கொடுக்கல அப்படினா என்னோட ப்ரோகிராம் ஸ்கிரீனுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரிட்டர்ன் ஆயிடும். அவுட்புட் பார்க்காமவே நம்ம திருப்பி ப்ரோகிராம் ஸ்கிரீனுக்கு வந்துடுவோம். சோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் அப்படினா get ch அப்படிங்கிறது கொடுக்கிறோம். சோ ரன் பண்ணலாம். சோ ப்ரோகிராமை கம்பைல் பண்றதுக்கு alt f9 அப்படிங்கற கீ பிரஸ் பண்றேன். சோ alt f9 கீ அப்படிங்கிறது பிரஸ் பண்றேன். எந்த எரரும் கிடையாது. சோ control f9 கீங்கிறது ரன் பண்றதுக்காக. சோ ரன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி அவுட்புட் ஸ்கிரீன் கிடைக்குது. சோ நான் இங்க வந்துட்டு 10 அப்படிங்கற ஃபர்ஸ்ட் வேல்யூ கொடுக்கிறேன். அதே மாதிரி 20ங்கற b க்கு உண்டான வேல்யூ கொடுக்கிறேன். சோ எனக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகுது. கண்டென்ட் பிடிச்சிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கண்டென்ட் மத்தவங்களுக்கு உபயோகமா இருக்கும் அப்படினு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.